ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆபி இங்கிலீஷ் டென்த் யூனிட்டோட சிக்ஸ்த் லெக்சர் இது ஃபஸ்ட்டு ஃபைவ் லெக்சர்ஸ் பார்க்காதவங்க எங்களோட சேனலை விசிட் பண்ணி அந்த ஃபைவ் லெக்சர்ஸை பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஐஏ ரிச்சர்ஸோட த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்கில் உள்ள ஃபைவ் இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸு கிளியராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு ரீடிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதனோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறது தான் ஒரு புத்தகத்தை வாசிச்சோம் வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த புத்தகத்தை எழுதினவர் நம்ம பக்கத்தில் இருந்து இதை தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நமக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறதில்ல நம்ம அந்த மெசேஜை ஃபுல்லாக வாசித்து வேர்ட் பை வேர்டு இருக்கக்கூடிய மீனிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டோட்டல் மீனிங்கில் வந்து கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அந்த டோட்டல் மீனிங்கை ஐயர் ரிச்சர்ஸ் வந்து நாலாக பிரிக்கிறார் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் நாலு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று வந்து சென்ஸ் அனது ஒன் ஃபீலிங் அனது ஒன் டோன் அண்ட் ஃபைனலி இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நாலாக பிரிக்கிறார் சென்ஸ்னால் என்ன அப்படின்னாச்சுன்னா வாட் இஸ் செட் இன் அ புக் வாட் ரைட்டர் மென்ஷன்ஸ் ஒய் வி ஸ்பீக் இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு மெசேஜ் இருக்கும் புக்கில் ஒரு மெசேஜ் இருக்கும் ரைட்டர் வந்து ஒரு மெசேஜை மென்ஷன் பண்ணுவார் நம்ம எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு மெசேஜை பேசுவோம் ஸோ இந்த பிளேன் மெசேஜ் இருக்கு இல்லையா மேட்டர் தேட் இஸ் அ சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஃபிக் ஸ்பீச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அது கம்ப்ளீட் மெசேஜாக இருக்கும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷனோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அதில் ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் இருக்கும் தட் இஸ் அ சென்ஸ் ஃபீலிங் அப்படின்னா என்னென்னா ஒரு மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜில் நம்மளுடைய பர்சனல் ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா சப்ஜெக்ட் மேட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த மெசேஜில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு சாரோஃபுல் மெசேஜ் இருக்குது அதை நம்ம ரிட்டன் ஃபார்மட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்டிங்கை நம்ம கொடுப்போம் ஹாப்பினஸை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கொடுப்போம் ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னா அதில் வந்து நம்மளோட ஃபீலிங் வேறு மாதிரி கொடுப்போம் கோபத்தை காமிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ சப்ஜெக்ட் மேட்டருக்கு தகுந்த மாதிரி மெசேஜில் நம்ம ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃப்ளே தான் ஃபீலிங் ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம் இதில் போயிம்ஸ் எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா லிசனருக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெசேஜ் வந்து கண்டிப்பாக மாறும் ஒரு சின்ன பசங்களுக்கு போய் நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட பேசுகிறதும் வளர்ந்தவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்றுமே படிக்காதவங்ககிட்ட நம்ம போய் பேசும்போது பேசுகிறதுக்கும் ஸ்காலர்ஸ்கிட்ட போய் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மெசேஜில் இருக்கக்கூடிய கலரிங் தான் டோன் ஃபைனலாக இன்டென்ஷன்னா என்னென்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் எதுக்காக பேசுகிறாங்க டீச்சர் ஏன் பேசுகிறாரு டீச் பண்ணுறாரு அந்த டீச்சிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சேரணும் பொலிட்டிஷியன் ஏன் பேசுகிறாங்க தன்னோடய ஆடியன்ஸ்டருந்து தன்னோட ஸ்பீச் வந்து ஓட்டாக மாறணும் ப்ரீச்சர் ஏன் பே ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சுன்னா சர்ச்சுக்கு வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்க வந்து ஒரு நல்ல நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக ப்ரீச் பண்ணுறாரு ஸோ இவங்களோட எய்ம் இருக்குது இல்லையா அதை அச்சீவ் பண்ணுறது தான் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்